21 வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால், சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அடுத்த வசனம் அப்படி மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பெறுவீர்கள். நல்லா கவனிங்க. சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாகி மேலும் நீங்கள் ஜெபத்திலே விசுவாசம் உள்ளவர்களா எதை கேட்பீர்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாலாவது விஷயம், ஆண்டவர் எதை சொல்லி கொடுக்கிறார்னா சந்தேகப்படாமல் விசுவாசம். இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஆன ஒரு அடிச்சு சொல்றாரு பாருங்க, வித் அத்தாரிட்டி சொல்றாரு, வெறும் இந்த அத்திமரம் மாத்திரம் பட்டு போவாது, நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திற்கு போ என்று சொன்னாலும் அது அப்படியே உங்களுக்கு கீழ்ப்படியும். பாருங்க அப்போ எந்த அளவுக்கு அவருடைய விசுவாசம் இருந்திருக்கும். ஆனா சொல்லும்போது சொல்லுகிறார், கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பாருங்க. அவர் அவருடைய வார்த்தையே வித்தியாசமா இருக்கு. நம்ம பெரிய விசுவாசம் இருந்தா மலையை பெயர்க்கலாம் நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு கடுகு அளவு விசுவாசம். கடுகு அளவுனா சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், சந்தேகப்படாமல் ஆண்டவரை முழுமையா நம்பின, ஆண்டவர் நம்புறேன், நான் வெக்கப்பட மாட்டேன், ஆண்டவரை நம்புறேன், என் காரியத்தை அவர் ஜெயமாய் மாற்றுவார், ஆண்டவரை நம்புறேன், என் தலை வெட்கப்பட்டு போவதில்லை, ஆண்டவரை முழுமையாய் நம்புறேன், அவர் என் காரியங்களை பார்த்து கொள்வார் என்கின்ற முழு நிச்சயம், முழு மனதாய் அதை விசுவாசித்து அதை நம்பும் பொழுது எப்படிப்பட்ட மலையாய் இருந்தாலும் எப்படிப்பட்ட பெரிய காரியங்களாய் இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு அது பெயர்ந்து சமுத்திரத்தில் போகும். இதை அனுபவிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கடைசி பயணத்தில் இயேசு சொல்லிவிட்டு போன ரொம்ப முக்கியமான வார்த்தை. கடைசி பயணம், அவருடைய மரணம் வருவதற்கு முன்பதாக கடைசியாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த விசுவாசத்தை அனுபவிங்க, இந்த விசுவாசத்தில் நடங்க, சந்தேகப்படாமல் என்னை விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எப்படிப்பட்ட மலைகளும் பெயர்ந்து போகும், எப்படிப்பட்ட காரியங்களும் பட்டு போகும். சந்தேகப்படாமல் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, உங்கள் ஜெபத்தில் அதை நீங்கள் கேட்கும் பொழுது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். யார் சொன்ன வார்த்தை? இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, ஸ்ட்ராங் வேர்டு, தைரியமா சொல்றாரு, அதிகாரமும் உள்ளவரா சொல்றாரு. அப்படி சந்தேகப்படாம நம்ம விசுவாசிக்கணும்னா ஆபிரகாம போல தேவனுடைய நண்பனா இருக்கணும். ஆபிரகாம் தன்னுடைய சரீரம் செத்து போனது என்பதை அறிந்தும் கர்த்தருடைய வார்த்தை பொய் உரையாதது, அது சொன்னதை செய்து முடிக்கும் என்று முழு நிச்சயமாய் விசுவாசித்து விசுவாசத்திலே வல்லவனானான். ஏன் வல்லவனானா? ஆண்டவருக்கு அவனுக்கு ஒரு லிங்க் இருந்தது. ஆண்டவர் யாருன்னு யாருக்கு பார்த்திருந்தான். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு ஆபிரகாம் நல்லாவே தெரியும். ஒன்றுமில்லாமல் என்னை அழைத்து கொண்டு வந்து இம்மட்டும் என்னை நடத்தினா, என் சத்துருக்கள், என் ராஜாக்கள் சத்துருக்களாக எதிர்த்து வரும்பொழுது கர்த்தர் யுத்தம் பண்ணி ராஜாவுடன் கையிலிருந்து என் மனைவியை மீட்டு கொண்டு வந்தார், எல்லாமே அவனுக்கு தெரியும். லோத்து என் ஆசீர்வாதத்தை எடுத்து கொண்டு போகும் பொழுதும் கர்த்தர் வனாந்தரத்தை என் வாழ்க்கையில் செழிப்பாய் மாற்றினார், ஆபிரகாம் தெரியும். ஆபிரகாம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான், ஆண்டவரோடு நெருங்கிய உறவுல இருக்கிறான், ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து சொல்லும்பொழுது, என் சிநேகிதனுக்கு சொல்லாமல் காரியத்தை செய்வேனோ? அப்பனா எப்படி இருக்கான்? ரெண்டு பேரும் தோஸ்து, ஃப்ரெண்ட்ஸு. அந்த ஒரு லிங்க்ல இருந்தனால தான் ஆபிரகாம் சரீரம் செத்து அவன் நம்புறான், ஆண்டவர் அவர் செய்வார், சரீரம் செத்து போச்சு வயசாயிடுச்சு, ஆண்டவர் செய்வார். இல்லை இல்லை, சரி ரொம்ப வீக்காக இருக்கு முடியாது,
ஆண்டவர் செய்வார், அவர் சொன்னத செய்து முடிக்கும் அளவும் கைவிடவே மாட்டார். ஆபிரகாம் தெரியும் அந்த ட்ரஸ்ட் ஆண்டவரை முழுமையாக புரிந்து கொண்டிருந்தான், முழுமையாக புரிந்து கொண்டிருந்தான். வரங்க எந்த அளவுக்குன்னா ஒரு இடத்துல அடிக்க போகிறார், சோதகுமாரை அடிக்க போகிறார். உடனே ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, ஆபிரகாமே சோதகுமாரை அடிக்க போறேன். ஏன் சொல்றாருன்னா அவனோட ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கும்னு பாக்குறாரு. ஏன்னா லோத் ஏற்கனவே பிரிஞ்சு போயிட்டான், எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான், கோபமா இருக்கிறானா இல்ல ஆபிரகாமுடைய இருதயத்தை அங்க பாக்குறாரு. உடனே ஆபிரகாம் சொல்றான், ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தால் அடிப்பிரோ. ஆண்டவர் ஷாக் ஆகுறாரு, என்ன இவனுக்கு விரோதமா பண்ணிட்டு போனா இப்ப அவனுக்காக மன்றாடுறானே, ஷாக் ஆகுறாரு ஆண்டவர். உடனே இது 50 நீதிமான் இல்லையே சோதகுமாரால, 40 இருந்தா அடிப்பிரோ, 40 இல்லையே 30 இருந்தா அடிப்பீரா, கோவப்படுறாதீங்க ஆண்டவரு அப்படின்றான். 30 இல்லை 20 இருந்தா அழிப்பீரா, ஆண்டவரு கோவப்படுறாதீங்க, 10 இருந்தா அடிப்பீரா, 10 இல்லையே ஆண்டவரு, ஒரு நீதிமான் இருந்தா அடிப்பீரோ, 1 இல்லையே லோத்தையும் குடும்பத்தையும் வெளியே வர சொல்லு, அந்த தேசத்தை அழிக்க போறேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக பாருங்க எந்த அளவுக்கு அந்த உறவு தேவனோடு இருந்து, அதனாலதான் ஆண்டவரை நம்ப ஆரம்பிக்கிறான். ஒரு மிஷனரியை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்க எதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்தி கொண்டு இருந்தா பிள்ளைங்களுக்கு எல்லாம் காலையில் சாப்பாடு வைக்கணும், கையில் பணம் இல்லை, அன்னைக்கு தேவைகள் சந்திக்க அவர் இடத்துல எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ஒரு சப்போர்ட்டும் அன்னைக்கு வரல, எல்லாருக்கும் தட்டை போட்டுட்டாரான், பிள்ளைங்க எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, எல்லாரையும் ஜெபிக்கவும் சொல்லிட்டாரு, எல்லாரும் ஜெபிச்சு முடிச்சாச்சு. ஆண்டவர் தருவார்னு ஒரு நம்பிக்கை, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை அந்த பக்கமாக போன ஒரு வண்டி பஞ்சர் ஆகி கடைசியில் அதில் இருக்கிற பால், அந்த அந்த காலத்தில் அந்த ரொட்டி மாதிரி கொண்டு வருவாங்க பாருங்க, அதையெல்லாம் கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு போனாங்களாம். அவருடைய விசுவாசம் என்ன, ஆண்டவர் நம்புகிறேன் எப்படியோ செய்திருவார், எப்படியோ கொண்டு வந்துடுவார், எப்படியோ நடத்துவாரு, கைவிட மாட்டாரு, யார் கையிலையும் நான் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, என் கத்தை செய்து முடிப்பார். அந்த மிஷினருடைய விசுவாசம் நடத்தி முடிச்சது. நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், அந்த விசுவாசம் நமக்குள்ளே வரணும், அது வரணும்னா தேவனுக்கும் நமக்கும் உறவு பெரிதாகணும். அப்படி ஆயிடுச்சுன்னா மழை இல்லை, உலகத்தையே பெயர்க்கத்தக்க உங்களுக்கு விசுவாசம் வந்துடும். எலியா தைரியமாக நிற்கிறான், 450 பாகால் தீர்க்கதரிசிகள் ப்ளஸ் 400 வேற அந்த பாகாலை சேர்ந்த ஆட்கள் வராங்க, தைரியமாக ஒரு ஆளாக நிற்கிறான், நின்று சபதம் எடுக்கிறான், இந்த பலியில் நீங்கள் என்ன பண்ணுங்க, தண்ணியை ஊற்றுங்க, பலி அது மேலே வைங்க, அந்த கட்டை ஃபுல்லாக கட்டையில் எல்லாம் தண்ணியை ஊற்றுங்க, அதை சுற்றிலும் என்ன பண்ணுங்க, ஒரு கால்வாய் மாதிரி வெட்டி அதுலேயும் தண்ணியை ஊற்றுங்க. இப்போ நீங்கள் உங்கள் தெய்வத்தை கூப்பிடுங்க, நான் என் தெய்வத்தை கூப்பிடுறேன். அவங்க காலையிலேருந்து வேண்டி கொண்டே இருக்கிறாங்க, ஒன்றும் நடக்கலை, இவர் ரொம்ப கூலாக இருக்கிறாரு. அவங்களுக்கு வெறும் பலி தான் வச்சாங்க, கட்டையில் தண்ணி ஊற்றலை, சுற்றி தண்ணி ஊற்றலை, வெறும் பலி, வெயில் பட்டு கூட எரிஞ்சிருக்கலாம். ஆனால் நம்மால் சொல்கிறாரு, ஆண்டவரை நம்பி தண்ணியை ஊற்றுங்க, இன்னும் தண்ணியை 12 குடம் தண்ணியை ஊற்றுங்க, சுற்றி தண்ணியை ஊற்றுங்க. அவனுடைய நம்பிக்கை பாருங்க, ஆண்டவர் நோக்கி பார்த்து பேசுகிறான், அக்கினி வந்து அந்த பலிகளை எல்லாம் நக்கி போட்டு, அதுதான் அந்த தேவனோடு அந்த உறவை நாம் மேற்கொள்ளும் பொழுது எதை பார்த்தும் அஞ்ச மாட்டோம், எதை கண்டும் சோர்ந்து போக மாட்டோம், எவ்வளோ பெரிய தேவைகள் வந்தாலும் கர்த்தர் சந்திப்பார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தரே என்னை நடத்தி செல்வார் என்கின்ற மகாபெரிய நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கும். அதனாலதான் இயேசு ஒரு இடத்துல பார்க்கிறோம், ராமுடதும் ஜெபிக்கிறார், அவ்வப்பொழுது நேரம் கிடைக்கும் போது ஜெபிக்கிறார். அதனாலதான் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் சத்தமா கூப்பிட்டாதான் கேட்கணும் இல்லை, நான் வாயத்தரனால பிதா என் சத்தத்தை கேட்பார், ஆனால் நீங்கள் கேட்கும்படி பிதாவை நான் சத்தமாய் கூப்பிடுகிறேன். ஃபார் யுவர் சேக் ஐ எம் காலிங் மை லார்ட் வித் லவுட் வாய்ஸ், உங்களுக்காக சத்தமாக கூப்பிட்றேன், நான் சும்மா அப்படி சொன்னாலே என் பிதா எனக்கு செவி கொடுப்பா. இதிலிருந்து என்ன கற்றுக் கொடுக்குறோம், இந்த ஓசானா நாளிலே ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கிறது இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள்.
விசுவாசம் பெருகணும்னா அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப், அப்படிப்பட்ட உறவு ஆண்டவரோடு பெருகணும். பெருகுமன்னு நான் சொல்லுகிறேன், ஒருவனும் நம்மை எதிர்த்து நிற்பதில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, யோசுவா பார்த்து நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னை நான் கடைசி வரை நடத்துவேன்.